ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான அந்த பொது தேர்வுகள் குறித்து தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. என்ன அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு விவகாரம் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடன் மாலை 4 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருடன் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் நடத்துவது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்படுது. ஸோ அந்த 38 மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டங்களில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்கள் பொது தேர்வுகள் குறித்து என்ன கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை ப்ளஸ் டூ பொது தேர்வுகள் குறித்து முதல்வருடனே வந்து ஆலோசனை வந்து நடத்த போகிறதா சொல்லி ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்து வெளியானது. ஸோ இந்த நிலையில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் குறித்து 38 மாவட்ட முதன்மை கல்வியுடன் ஆலோசனை நடத்துகிறாங்க. இந்த ஆலோசனை கொடுத்ததுக்கான அறிவிப்பு இன்று மாலை வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி மீடியா சேனல்ஸ் வந்து அப்டேட் வந்துருக்கு. செக் பண்ணி பாருங்க. அமைச்சர் நடத்தக்கூடிய இந்த ஆலோசனையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. இதற்கு முன்பாக கல்வியாளர்கள் பெற்றோர்களிடம் இருந்தெல்லாம் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவதற்கான ஆலோசனைகள் பெறப்பட்டது. அதில் பெரும்பாலும் நடத்த சொல்லித்தான் சொல்லியிருப்பதாகவும் தகவல். இது பற்றிய விவரங்கள் என்ன? இன்றைய ஆலோசனையின் பிறகு என்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்படும்? வணக்கம். தமிழகத்தில் இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தும் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து ஆலோசனை நடந்து வருகிறது. ஏற்கனவே அமைச்சர் அறிவித்தபடி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட இருக்கக்கூடிய பெற்றோர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் நேற்று காலை முதல் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகின்றன. 2வது நாளாக இன்றும் கருத்துக்கள் கேட்கப்படுகின்றன. பெரும்பாலான பெற்றோர்கள் தேர்வை நடத்த வேண்டும், ஆனால் கொரோனா தொற்று குறைந்த பிறகு தேர்வை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பலர் இந்த மொழி பாடங்களுக்கு பதிலாக மீதியுள்ள 4 பாடங்களுக்கு மட்டும் தேர்வை நடத்தலாம் என்ற ஒரு ஆலோசனையும் அரசுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்வை நடத்த வேண்டும், அதுதான் சரியான தேர்வாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சற்று முன்பாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனும் தேர்வை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தேர்வு நடத்துவதா அல்லது ரத்து செய்வதா, வேறு என்ன முடிவுகள் எடுப்பது என்பது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டமானது இன்று மாலை 4 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் 2 நாட்களாக பெற்றோர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன, ஆசிரியர்கள், மாணவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன, கல்வியாளர்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து விரிவாக மாவட்ட வாரியாக அமைச்சர் கேட்டறிகிறார். மேலும் இதைத் தொடர்ந்து எந்த வகையான ஒரு முடிவை எடுப்பது, மேலும் இந்த தேர்வை நடத்துவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன, எத்தனை பள்ளிகள் தயார் நிலையில் இருக்கின்றன, குறிப்பாக மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்தந்த பள்ளிகளில் தேர்வுகளை எழுதுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தற்போது எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலேயே தேர்வு எழுத அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அறைக்கு 10 மாணவர்கள் என்ற வீதத்தில் தேர்வை நடத்தினால் எந்த பாதிப்பும் வராது என்றும், மொழி பாடங்களை தவிர்த்து மீதி உள்ள முக்கிய 4 பாடங்களுக்கு மட்டும் தேர்வை ஒரு குறிப்பிட்ட 2-3 நாட்கள் இடைவெளியில் தேர்வை நடத்தினால் எந்த சிக்கலும் வராது என்பதும் அரசுக்கு ஆலோசனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்த காணொலி காட்சி வாயிலான ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் ஆலோசிக்கிறார். இந்த கூட்டத்தில் துறையினுடைய முதன்மை செயலாளர் காக்கர்லா உஷா, அதே போன்று கல்வி ஆணையர் நந்தகுமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வரை நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழக முதல்வரை சந்தித்து இந்த தேர்வு விவகாரம் தொடர்பாக விரிவாக ஒரு ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இன்றைய கூட அரசினுடைய நிலைப்பாடு குறித்து அறிவிப்பு வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பெரும்பாலும் தேர்வு நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசு முடிவாக இருப்பது என்பதுதான் வெளியாகக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. 4 முக்கிய பாடங்களுக்கு மட்டும் தேர்வு நடைபெறும், அந்தந்த பள்ளிகளில் நடைபெறும், மாணவர்கள் இருக்கக்கூடிய இடங்களிலேயே நடைபெறும், கொரோனா தொற்று சற்று குறைந்த பிறகு தேர்வு நடைபெறும் என்பதுதான் கல்வித்துறையுடைய தகவல்களாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று மாலைக்குள் வெளியாகுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன.